நான்கு ஹலீஃபாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விட்டுட்டு போனாங்க. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரழியல்லாஹு அன்ஹும் அஜ்மயீன். நான்கு பேரை விட்டுட்டு போயிருக்கிறாங்க. 30 வருஷம் நான்கு பேர் ஹிலாஃபத் பண்ணியிருக்கிறாங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர், சரியா? இப்போ என்ன சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய சுன்னத்தை நீங்கள் பின்பற்றுங்க. எனக்கு பிறகு இந்த நேர்வழி பெற்ற, நேர்வழியில் நடந்த, நேர்வழி காட்டப்பட்ட இந்த ஹலீஃபாக்களுடைய சுன்னத்தை வச்சுக்கோங்க. தமஸ்ஸகு பிஹா, ஹோல்ட் ஸ்ட்ராங், ரொம்ப பலமா பிடிச்சிருந்தேன். அப்து அலைஹா பின் நவாஜ், கடவாய்ப்பல்லால கவ்வி பிடிச்சுக்குங்கன்னு சொன்னாங்க. நம்ம என்ன கேட்குறோம், மீலாது கொண்டாடுறீங்களா? எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்களும் கொண்டாடுறோம், சரியா? எங்களுக்கு மீலாது கொண்டாடுறதுல தான் ரசூல்லாவுடைய முஹப்பத் இருக்கு. ரசூல்லாவுடைய முஹப்பத் உள்ளவங்க மீலாது கொண்டாடணும், சரியா? அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, எங்களுக்கு நாங்கள் என்ன கேள்வி கேட்குறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை விட எனக்கு முஹப்பத் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? உங்களுக்கு அவங்கள விட முஹப்பத் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? அல்லது முஹப்பத்து இருந்துச்சு, மீலாது கொண்டாடணுங்கிறது அபூபக்கருக்கு தெரியும், ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அவர் வேறு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னு சொல்ல வரீங்களா? ரசுல்லாவுடைய முகப்பத்தில் மீலாது இருக்கு, மீலாதுல ரசுல்லாவுடைய முகப்பத்து இருக்குன்னா அதை விட பெரிய காரியம் அபூபக்கருக்கு என்ன இருந்துச்சு சொல்லுங்க? ரதி அல்லாஹு அன் சொல்லுங்க. தான் கேட்கணும் பீர்பாய், சும்மா தலையாட்டக்கூடாது, புரிஞ்சு காட்டணும். தப்பாக இருந்தால் கேட்டுருணும், பாய் நீங்கள் தப்பு தப்பாக சொல்றீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறோம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. என்ன என்ன கேட்குறேன், மீலாது சுன்னத்து வல் ஜமாத்து மீலாது கொண்டாடணும். சுன்னத்து வல் ஜமாத்துக்கு அடையாளம் என்ன? ஆ, மீலாது கொண்டாடணும். சுன்னத்து வல் ஜமாத்துக்கு அடையாளம் என்ன? மௌலூது ஓதணும். சுன்னத்து வல் ஜமாத்துக்கு அடையாளம் என்ன? எல்லாம் பாத்தியா ஓதணும். பாத்தியான்னு என்ன தெரியுமா? அல் ஃபாத்திஹா. அதை மக்கள் வந்து தமிழில் எழுதி பாத்தியா பாத்தியான்னு ஓதுறாங்களா, அதனால நானும் பாத்தியான்னு சொல்கிறேன். நான் பாட்டுக்கு அல் ஃபாத்திஹான்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, தஜ்வீது படி இது வேறு அது வேறன்னு நினச்சிப்பீங்க. அதனால தான் நானும் உங்கள் மொழியிலேயே பாத்தியா பாத்தியாங்கிறேன். புரியுதாங்க, புரியுதுங்களா? இப்போ இப்படி மௌத்தா போனால் இத்தனை பாத்தியா ஓதணும், கல்யாணம்னா இத்தனை பாத்தியா, அப்புறம் வந்து வீடு குடி போனால் இந்த பாத்தியா, அப்புறம் கடை குடி போயிருந்தால் இந்த பாத்தியா, கப்பலுக்கு ஏற்றுறதா இருந்தால் அந்த பாத்தியா, இப்படிலாம் இருக்கேன். நான் என்ன கேட்குறேன், சரிப்பா சஹாபாக்கு நான்கு ஹலீஃபாக்கள் இருக்காங்கல்ல, யாராவது ஒருத்தர் என்ன செஞ்சுருக்கிறாரு சொல்லு. இதாங்க நமக்கு மத்தியில் இதான் நிறுத்துறோம், விடுங்க. உங்களுக்கு எங்களுக்கு எந்த தனிப்பட்ட கோபமும் கிடையாதுங்க, அதான் சொன்னேன். யாரும் நமக்கு வேண்டாதவங்களும் கிடையாது, எல்லாரும் நமக்கு வேண்டியவங்க தான். எங்களுக்கு என்ன செய்ய மார்க்கம் என்று நீங்கள் ஒரு காரியத்தை செய்தால் இது தீன், இதை செஞ்சா நன்மை, இதை செஞ்சா முஸ்லீம், இதை செஞ்சா சுன்னத்துல் ஜமாத், இதை செஞ்சா சொர்க்கம், இது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்க ஒரு காரியத்தை செய்தால் எங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துல ஆதாரம் கட்டணும் இல்லையா? நான்கு ஹலீஃபாக்கள்ல யாராவது ஒருத்தங்க செஞ்சதா எங்களுக்கு ஒரு அறிவிப்பா ஒரு ஆதாரத்தை கொடுத்துருக்க நாங்கள் செஞ்சிடும். ஏன்னா அந்த நாலு ஹலீஃபாக்கள் தப்பு பண்ண மாட்டாங்க, மார்க்கத்தில் அவங்க இஷ்டத்துக்கு எதையும் புகுத்த மாட்டாங்க. அப்படி அவங்களே தப்பு பண்ணாலும் இருக்கிற சஹாபாக்கள் கையை பிடிச்சி திருத்திடுவாங்க, அதான் வித்தியாசம். சஹாபாக்கள் தவறில் இருந்தார்கள், அவர்களது தவறை அவர்களுடைய தோழர்கள் திருத்தி கொடுக்கவில்லைன்னு சொல்லிட்டு யாரும் ஒருத்தர் கூட ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது. அவங்க தப்பை செய்ய மாட்டாங்கன்னு நாங்கள் சொல்லலை, அவங்க தப்பு செய்தால் இருந்தவர்கள் கையை பிடிச்சி திருத்திடுவாங்க, விடமாட்டாங்க தப்புல. இன்றைக்கு நம்ம என்ன சொல்றோம், இவ்வளவு தெளிவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனது சுன்னத்தை பின்பற்றுங்கள், நேர்வழி பெற்ற, நேர்வழியில் நடந்த நான்கு ஹலீஃபாக்களுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கள். நாங்க அதுவும் எப்படி தமஸ்ஸகு பிஹா, அத ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சுங்க. அத்து அலைஹா பின் நவாஜித், கடவாய் பற்களால் கப்பி பிடிங்கள். வையாகும் வ முஹதஸாதில் உமூர், அவர்களுக்கு பின்னால் மார்க்கத்தில் உருவாக்கப்படுகின்ற விஷயங்களை விட்டு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள், தவிர்ந்து கொள்ளுங்கள். நாங்க ஃபைன்ன குல்ல முஹதஸத்தின் பிதா, புதிதாக உருவாக்கப்படக்கூடியது அனாச்சாரம். வ குல்லு பிதாத்தின் பலாலா, ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகெடுந்தாங்க. இவ்வளவு தெளிவா
செவிடன்ட்டு சொன்னால் கூட அவனும் கூட காதில் விழுந்துருக்குங்க. இவ்வளவு தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எனது நான்கு கலீஃபாக்களுக்கு பின்னால் இந்த மார்க்கத்தில் உருவாக்கப்பட்ட எல்லாம் பிதாத்துனாங்க. இப்போ கேளுங்க, மீலாது எந்த காலத்தில் வந்துச்சுன்னு சொல்லு. நம்ம மீலாதுக்குள்ளார என்ன செய்கிறீங்க ஏது செய்கிறீங்க அதை பற்றிலாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, விடுங்க அதெல்லாம் ரெண்டாவது பார்த்தோம். இந்த மீலாது எந்த காலத்தில் வந்துச்சு, எந்த கலீஃபா செஞ்சாங்க, 400 வருஷத்துக்கு முன்னாடியோ 450 வருஷத்துக்கு முன்னாடியோ யாரோ எகிப்தில் வாழ்ந்த ஒரு மன்னர் உருவாக்குனார், முடிஞ்சு போச்சு. இந்த மௌலூது யார் கொண்டு வந்தது, இந்த ஃபாத்தியா இன்ன சடங்குகள் எத்தனை, இதெல்லாம் யார் செஞ்சது, யாருடைய காலத்தில் இருந்துச்சு, எல்லாம் கொஞ்சம் 100 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ எதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இதான் நம்ம சொன்னோம், வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில், உங்க மார்க்கம் அல்லாஹ்வுடைய தீன் குர்ஆன் ஹதீஸ் உண்மையானது, அதிலேயே இப்படி பொய்ய கொண்டு வந்து கலக்குறீங்க. யூதர்கள் தங்களது மார்க்கத்தில் கலந்ததை போன்று இருக்கிற மார்க்கத்தில் ஏன் திருப்தி இல்லை, புரியுதா உங்களுக்கு, இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தீன் தொழுதிங்களா, அல்ஹம்துலில்லாஹ், மனசுல திருப்திப்படுங்க, 2 ரகாத் சுன்னத் தொழுதிங்களா, மனசுல திருப்திப்படுங்க, அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுனீங்களா, திருப்திப்படுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த திக்ர ஓதுனீங்களா, திருப்திப்படுங்க. நம்ம என்ன சொல்றோம், கலீஃபாக்களை விட நாங்க இபாதத்தில் அப்படியே 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 சொல்ல முடியுமா, யாராவது சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் அழிந்து நாசமானார்கள், எப்போது, தங்களது நபிமார்களுக்கு எதிராக அவர்கள் கருத்து வேற்றுமை கொண்டார்கள், அவர்களுடைய மார்க்கத்தை மாற்றினார்கள். அடுத்து இன்னொரு ஹதீஸ் பாருங்க, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, மக்களே இத்தபிஉ, சுன்னத்தை பின்பற்றி கொண்டே செல்லுங்கள், வலா தபதிஉ, புதுசு புதுசா நீங்க உண்டாக்காதீங்க எதையும், ஃபக்கது குஃபீதும், உங்களுக்கு வேலையே தேவையில்லை, அப்படி எதங்க வேலை இருக்கு, சொன்னதை கேட்டுக்கிட்டு போயிட்டே இருங்க மார்க்கத்தில், புரியுதா. முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஃபையாக்கும் வமா இப்தா, புதிது புதிதாக மக்கள் செய்யக்கூடிய காரியங்களை விட்டு உங்களை எச்சரிக்கை செய்கிறேன், ஏன் தெரியுமா, புதிது புதிதாக உருவாக்கப்படக்கூடிய எல்லாம் வழிகேடுகள் தான். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, தெரியுமா நாலு இமாம்கள் ஒருத்தர் மாலிக், இவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஒருத்தர் மணி பித்தா ஃபில் இஸ்லாமி பிதஅத்தன் யராஹா ஹஸனதன் ஃபக்கத் ஸாம அன்ன முஹம்மதன் கானர் ரிசாலா, ஒருத்தர் புதுசா ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அதில் என்ன தப்பு இருக்கு, அது நல்ல விஷயம் தானேன்னு சொல்றாரு. இப்படி யாராவது சொன்னால் அறிந்து கொள்ளுங்கள், அவன் இன்னொரு வார்த்தையிலே சொல்கிறான், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது தூதுத்துவத்திலே மோசடி செய்து விட்டார்கள் என்று. எப்படி புதுசா ஒரு காரியத்தை செய்யறான், சுன்னத்தில் இல்லாததை செஞ்சுட்டு அவன் என்ன சொல்றான், இதுல என்ன தப்பு இருக்கு, நல்லதுதானே செஞ்சோன்னு சொல்லிட்டு. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க மோசடி பண்ணிட்டாரு ரிசாலத்தில் தூதுத்துவத்தில், ஏன் தெரியுமா, அல்லாஹ் சொல்லுகிறான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரழித்து லக்கும் அல் இஸ்லாம தீனா, இன்றைய தினம் உங்களுக்கு நான் எனது மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேன் என்று. மார்க்கம் முழுமையாயிருச்சா இல்லையா, முழுமையாயிருச்சா இல்லையா, அல்லாஹ் சொல்லிட்டான், நபி சொல்லிட்டாங்க. இப்ப நீ சொல்ற இதுல என்ன தப்பு இருக்கு, செஞ்சா என்ன குற்றம்னு கேட்கிற. அப்ப என்ன அர்த்தம், நல்ல செயல் ஒன்றை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுக்காம போயிட்டாங்கன்னு சொல்றியா, அப்ப என்ன அர்த்தம், அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்காம போயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம், இன்னொரு வார்த்தையில் அதுக்கு மோசடி பண்ணி விட்டார்கள் என்று சொல்ல வருகிறாயா. மாணவர்களே, இது சாதாரணமான மேட்டர் கிடையாது, வெரி சீரியஸ், நம்ம சாதாரணமா எடுத்துக்கிட்டோம் அல்லாஹ் பாது. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இது ஏதோ சாதாரணமான விஷயம் நினைச்சிடாது, இது நம்முடைய சொர்க்கத்தை நிர்ணயிக்கக்கூடிய விஷயம். இது அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அடைய போகிறோமா அல்லது அல்லாஹ்வுடைய சாபத்தை அடைய போகிறோமா, அல்லாஹ் பாதுகாக்கணும், அதை முடிவு செய்யக்கூடிய விஷயம். குர்ஆனும் சுன்னத்தும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை தேடித்தரக்கூடிய விஷயம், அதை ஒரு கடுகு அளவு மீறினாலும் சரி, ரொம்ப மீறணும் அவசியம் கிடையாது. எப்படி புரியுதா தம்பி, ஒரு பாயிண்ட் மீறினாலும் சரி, அவ்வளவுதான், அங்கதான் போய் நிக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும், புரியுதா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய தீனை, அல்லாஹ்வுடைய இந்த சத்திய மார்க்கத்தை கலப்படம் இல்லாமல் தூய்மையாக பின்பற்றுவதற்கு அருள்புரிவானாக. எல்லா விதமான குழப்பங்களிலிருந்தும், சிந்தனை சார்ந்த, கொள்கை சார்ந்த, செயல்கள் சார்ந்த எல்லா விதமான வழிகேடுகளிலிருந்தும் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. ஆமீன் யா ரப்பல்.